ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் நானும் கேமர் தாண்டா. ஸோ இப்போ வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஷிவர்சரி சேலஞ்ச் தான். ஸோ இப்போ வந்து கிளாஷிவர்சரி சேலஞ்ச் 1, 2, 3 நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், உடனடியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஷிவர்சரி சேலஞ்ச் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி 3 ஸ்டார்ஸ் அடிக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே அட்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இன்ஃபர்னோ டவர் வச்சுருக்காங்க சென்டரில், அண்ட் ஏர் ஸ்வீப்பர் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு இது வந்து ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ட்ரூப்ஸ் இறக்கலான்றதுக்காக அந்த ஏர் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் வந்து டிஃபென்சஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மோனோலித் இருக்குது. அண்ட் பக்கத்தில் கேனன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, 1 லெவல் 1 லெவல் 5 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே குயின்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி அட்டாக் பண்ணலாம், 4 கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ கேப் விட்டுருக்கிறது வந்து அங்கே கண்டிப்பாக வந்து ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த கார்னர்ஸில் வந்து அந்த ட்ராப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பலூன்ஸ் இறக்கிக்கிறேன். ஸோ பலூன்ஸ் இறக்கினோடனே எல்லாம் டொர்னாடோ ட்ராப்ஸ் எல்லாம் ஓப்பனாக பார்க்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ வச்சுருக்காங்க டொர்னாடோ ட்ராப்ஸ், பல்க்காக வச்சுருக்காங்க ஆனால். ஸோ அதேமாதிரி இந்த கார்னர்லேயே இறக்கிட்டேன். ஸோ எல்லாம் டெர்னாடோ ட்ராப்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம இங்கே வந்து காப்ளின் இறக்கிறது வழியாக அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இங்கே கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது எப்படியோ அடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டவுன் ஹால் கிட்ட வந்து ஒரு ரேஜ் போட்டுக்க போகிறோம். ரேஜ் போட்டு சூப்பர் மினியன்ஸ் இறக்குறோம். ஸோ சூப்பர் மினியன்ஸ் டவுன் ஹால் அடிச்சிரும். ஸோ சென்டரில் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ட்ராப்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ அதுக்கு பலூன் இறக்கிட்டேன். பலூன் இறக்குனோடனே எல்லாம் வந்துருச்சு. ஸோ நல்லா சென்டரில் வச்சு கரெக்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இது வந்து சென்டரில் கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஆடணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இன்ஃபர்னோ டவர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் அடிச்சிட்டோன்னா நமக்கு சென்டர் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ சென்டர் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கார்னரில் வந்து நம்ம இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பாய்சன் ஸ்பெல் போட்டுக்கலாம். கிளான் ட்ரூப்ஸ் வரதுக்கு முன்னாடி பாய்சன் போட்டு கிளான் ட்ரூப்ஸ் வந்தவொடனே அடிச்சிரும். ஸோ இங்கே வந்து நான் ஸ்கெலிட்டன் ஸ்பெல் இறக்குறேன். ஸோ கூட வந்து இந்த மெஷின் இறக்குறேன். மெஷின்லேருந்து நிறைய டிஃபென்சஸ் வரும். அண்ட் தென் நான் ராயல் சாம்பியன் இறக்குறேன். ஸோ கூட அப்ரண்டிஸ் கோலம் அண்ட் ஹெட் ஹண்டர் ஒன்று நான் இறக்கிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நல்லா அட்டாக், ஸோ இது வந்து அடிச்சிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கோலம் இறக்க போகிறோம். ஸோ ரெண்டு சைடும் 2 கோலம் அண்ட் சென்டரில் வந்து எலக்ட்ரோ டைட்டன் இறக்குறோம். ஸோ அது வந்து சென்டரில் போகும். அண்ட் பின்னாடி என்ன பண்ண போகிறோம், 3 விட்ச் இறக்க போகிறோம் 2 சைட்லேயும். ஸோ இதை இறக்கிக்கோங்க. ஸோ இங்கே நல்லா அட்டாக் போயிட்டே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் சாம்பியன் நல்லா அடிச்சிட்டே வருது. ஸோ இங்கேயும் அந்த சைடு எலக்ட்ரோ டைட்டனும் நல்லா அட்டாக் பண்ணுது. ஸோ வேணும்னா இங்கே வந்து ஹெட் ஹண்டர் அண்ட் அப்ரண்டிஸ் கோலம் இறக்கிக்கலாம். ஸோ அது வந்து அப்ரண்டிஸ் வார்டன் சார், சாரி. ஸோ அதேமாதிரி அது வந்து கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணிகிட்டே வரும். ஸோ இங்கே நல்லா கிளியர் பண்ணிட்டு வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் கூடயே வந்து ஒரு பலூன் இறக்கிக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலக்ட்ரோடைட்டன் நம்மளோட ராயல் சாம்பியன் வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். பட் இந்த வாட்டி பண்ண வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ராபேக் தான். பட் ஆனால் மோஸ்ட்டாக டிஃபென்சஸ்லாம் அடிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி 3 ஸ்டார்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ எல்லாம் சுற்றிட்டு போய் எல்லாம் மொத்தமாக அடிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஸோ சென்ட்ரலையும் முடிச்சாச்சு மோஸ்ட்டாக. டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுங்கள். ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டேன். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் கூட சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ 3 ஸ்டார்ஸ் அடிச்சிட்டோம். ஸோ இந்த அட்டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். டாடா, பாய் பாய்.